இப்பொழுது சுரேஷ் அகாடமியில் TNPSC குரூப் 2 குரூப் 2A க்கான 75 நாள் சிறப்பு வகுப்புகள் ஆரம்பம். நாள் 19/12/2021. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, December 14. தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பாத்துருவோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் மசோதாக்கள் பத்தி கேட்டிருந்தோம். அதாவது ஒரு MPயால தனிநபரால தாக்கல் செய்யப்படுற மசோதாக்களை பத்தி பாத்திருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேற்றைய வீடியோல போய் பார்த்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாரம்பரியத்துடன் வளர்ச்சி அடைகிறது இந்தியா, காசி விஸ்வநாதர் ஆலய நிகழ்ச்சியில் பிரதமர் பெருமிதம் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் புனித தலத்தில் முதல் தொகுதி திட்டத்தின் கீழ் ₹339 கோடி கட்டப்பட்டுள்ள 23 கட்டடங்களை வந்து திறந்து வச்சிருக்காரு மோடி அவர்கள். அப்ப என்ன பேசியிருக்காருன்னா, பாரம்பரியத்தின் சிறப்புகளை கை கொள்வதோடு மட்டுமல்லாமல் வளர்ச்சியை நோக்கி இந்தியா முன்னேறி வருகிறது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து கங்கை நதியில புனித நீராடி வழிபாடு நடத்திருக்காரு. அது என்னென்ன கட்டடங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, சுற்றுலா பயணிகளுக்கு ஓய்வு மையம், அருங்காட்சியகம், காட்சி அரங்கம், உணவு மையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கூடிய நடைபாதை, இதெல்லாமே வந்து அவர் வந்து திறந்து வச்சிருக்காரு. பிரிட்டனில் முதல் ஒமேக்ரான் உயிரிழப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் கடந்த November 24 வந்து இந்த ஒமேக்ரான் வகை வைரஸ் தொற்று வந்து கண்டறியப்பட்டுச்சு. இது நாடு முழுவதும் வந்து பரவ தொடங்கிச்சு. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முதல் இறப்பு வந்து பதிவாகியிருக்குது. January 5 கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை, ஆளுநர் உரையுடன் தொடக்கம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை வருகிற January 5 வந்து கூட உள்ளதாகவும், ஆளுநர் R.N. Ravi வந்து உரையாற்றி கூட்டத்தொடரை வந்து தொடங்கி வைக்க இருப்பதாகவும் வந்து இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் அதை வந்து இதை தெரிவிச்சிருக்காங்கன்னா, சட்டப்பேரவையுடைய செயலாளர் K.சீனிவாசன் அவர்கள் வந்து இந்த செய்திக்குறிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கிற செயின் சார்ஜ் கோட்டையில் தான் நடக்க இருக்குது. ஸோ இது வந்து 16th சட்டப்பேரவையுடைய 3rd கூட்டத்தொடருக்கான உத்தரவு வந்து ஆளுநர் வந்து பிறப்பிச்சிருக்காரு. தூத்துக்குடி வாவூசி துறைமுகத்தில் ஆளுநர் R.N. Ravi ஆய்வு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தமிழக ஆளுநரான R.N. Ravi அவர்கள் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தை வந்து திங்கட்கிழமை வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்காரு. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தமிழக ஆளுநராக இருக்கிற R.N. Ravi அவர்கள் 3 சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு. இதற்காக சென்னையிலேருந்து அவர் விமானம் மூலம் திங்கட்கிழமை காலை 11 வந்து தூத்துக்குடி வந்தார். ஸோ அதனைத் தொடர்ந்து இப்போ எட்டயபுரம் பாரதியார் மணிமண்டபத்து இல்லத்துக்கு சென்று அவருடைய திருவள்ளுவர் சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சிருக்காரு. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது தூத்துக்குடி அதில் முக்கியமான அதிகாரிகளுடன் கலந்துரையாடிட்டு பின்னர் 4:30 அளவில் தூத்துக்குடி வஉசி திருமணத்துக்கு சென்று பார்வையிட்டிருக்காரு. ஹெலிகாப்டர் விபத்து நிகழ்ந்த கிராமத்துக்கு பிபின் ராபத் பெயர் பொதுமக்கள் கோரிக்கை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான அந்த பகுதியான அந்த நஞ்சப்ப சத்திரம் அப்படிங்கிற கிராமத்தின் பெயரை வந்து பிபின் ராபத் கிராமம் என பெயர் மாற்றம் செய்ய பொதுமக்கள் வந்து ஒரு கோரிக்கை மனு வந்து அளிச்சிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு ஆர்டிகல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவனம், காசநோய் பரவல் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைனோட கொடுத்துருக்காங்க. ஹரியானா மாநிலம் கர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எதிர்ப்பு சக்தி மிகுந்த காசநோய் வந்து அதிகரித்து வருவதாக ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கொடுக்குற அந்த மருந்துக்கு அந்த காசநோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி வகையான காசநோய் வந்து அதிக அளவில் இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 2015 இது 27 2020 இது 64 உயர்ந்த இந்த சிகிச்சைக்கு பலனளிக்காத அந்த காசநோய்களின் எண்ணிக்கை வந்து ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவதாக வந்து கூறியிருக்காங்க. உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா காச நோயாளிகளும் மருந்துகளுக்கு எதிர்ப்பு சக்தி பெற்ற காசநோய் தொற்று நோயாளிகளும் இந்தியாவில் தான் அதிகமாக காணப்படுறாங்களாம். 2025 காசநோய் தொற்று முற்றிலும் அகன்ற இந்தியா அப்படிங்கிற இலக்கு வந்து எட்ட முடியுமா அப்படிங்கிற ஐயப்பாடு வந்து இப்போது எழுந்திருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்தியாவில் வந்து காசநோய் வந்து எந்த ஆண்டுக்குள்ளே ஒழிக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா 2025. இந்த COVID-19 இந்த கொள்ளை தொற்றுல வந்து 2 எல்லாருமே அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி அதை காசநோய் உள்ளிட்ட நோய்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நுரையீரலை பாதிக்கும் நுண்ணுயிர்களில் மிக அதிகமாக பரவக்கூடிய நோய் வந்து இந்த டியூபர்குலோசிஸ் எனப்படுகிற காசநோய். இது அதிக எண்ணிக்கையுள்ள குடும்பமாகவும் நெருக்கமான வீடுகள் நிறைந்த பகுதிகளாகவும் நெரிசல் மிகுந்த நகரங்களில் வாழ்வதற்கு இந்தியர்கள் அதிகமான காசநோய்களால் பாதிக்கப்படுறாங்க. நெருக்கமான இடத்துல இருக்கிறவங்க வந்து அதிக காசநோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 1 மருந்துகளை ஏறத்தாழ 24 மேலாக எடுத்துக்கொள்வதன் மூலம் குணமடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இருமல், மிதமான காய்ச்சல், எடை குறைவு போன்றவை காசநோயின் அறிகுறிகள். அரசு மருத்துவமனையில் இதற்கான இலவச சிகிச்சைகள் வந்து தரப்படுகிறது. அதிகரித்த சோதனைகளாலும் விழிப்புணர்வுகளாலும் COVID-19 போலவே காசநோய்க்கும் தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து இந்த இதை வந்து முடிச்சிருக்காங்க.
அடுத்து நீ திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு அப்படிங்கிற ஒரு நாடு அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து 734வது குறள் வந்து கொடுத்துருக்காங்க. மிக்க பசியும் ஓயாத நோயும், அதாவது வெளியிருந்து வந்து தாக்கி அந்த ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே ஒரு சிறந்த நாடாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து நீ காட்டன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒமேகரான் வந்து கோவிட்கிட்ட வந்து சொல்ற மாதிரி, நான் தான் லீடர், நான் தான் இப்போ நம்பர் ஒன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒமேகரானுடைய பரவல் வந்து அதிகரிப்பதை தொடர்ந்து இந்த கார்ட்டூன் வந்து போட்டிருக்காங்க. கட்டுமான அனுமதிகளுக்கு ஒற்றை சாளர முறை, முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிடாய் அமைப்புடைய மாநில மாநாட்டை வந்து தொடங்கி வச்சுட்டு அதுக்கான குறுந்தகட்டை வெளியிட்டு பேசியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் எல்லாருக்கும் வந்து இந்த பில்டிங்க்கான அப்ரூவல் வழங்குவதற்கான அந்த ஒற்றை சாளர முறை, அந்த கவுன்சிலிங் முறை மூலம் இந்த முறை வந்து பின்பற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் வந்து பேசியிருக்காரு. மத்திய அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்களை தெரிவிக்க லோக்பால் இணையதளம் தொடக்கம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுடைய பல்வேறு தரப்பு ஊழியர்கள் மீதான புகார்களை விசாரிக்க வரும் லோக்பால் அமைப்பு தற்போது புகார்களை கையாள வெளிப்படையான செயல்திறனுக்கான ஒரு இணையதளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த இணையதளம் வந்து தொடங்க அந்த இணையதளத்தோட அதனுடைய தலைவர் பினாங்கி சந்திரகோஸ் வந்து திங்கட்கிழமை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதாவது லோக்பால் ஆன்லைன் .gov.in அப்படிங்கிற அந்த இணையதள பேருடன் இது வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த லோக்பால் லோக் ஆயிட்டா பத்தி எக்ஸாம் பயணுள்ள முக்கியமான டீடைல்ஸ் வந்து கொடுங்க. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கிற திறன் வாய்ந்த சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை வந்து பரிசோதனையை வந்து இந்தியா வந்து திங்கட்கிழமை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க. ஒடிசாவில் இருக்கிற அப்துல் கலாம் தீவில் தான் இந்த பரிசோதனை வந்து நடத்தப்பட்டிருக்குது. ஸோ அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த இந்த ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி குண்டுகளை வெளியேற்றும் தொழில்நுட்பத்துடன் இது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கும் மசோதா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வூதியத்தை வந்து உயர்த்தி வழங்குவது தொடர்பான ஊதியம் மற்றும் சேவைகளுக்கான சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவுக்கு வந்து மாநிலங்களவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது ஒப்புதல் வழங்கினாலும் இது வந்து ஒரு பண மசோதாவாக இது வந்து முத்திரையிடப்பட்டதால இந்த மசோதா மீண்டும் மக்களவைக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மசோதாக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஊதியம் மற்றும் சேவை கட்டுப்பாடுகள் 1954, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஊதியம் மற்றும் சேவை கட்டுப்பாடு சட்டம் 1958, அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு வந்து 1954, உச்சநீதிமன்றத்துக்கு 1958 சில திருத்தங்களை மேற்கொள்கிற மசோதா வந்து மக்களவையில் வந்து நிறைவேறுக்குது. தமிழகத்தில் பழங்குடியினர் கல்வி நிலை தேசிய சராசரியை விட குறைவு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மக்களுடைய கல்வி நிலையில் தமிழகம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 8 மாநிலங்களினுடைய அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் சராசரியை விட பின்தங்கி இருப்பதாக வந்து மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் ரேணுகா சிங் வந்து மக்களவையில் வந்து பேசியிருக்காங்க. 2011வது கணக்கெடுப்பின்படி அகில இந்திய அளவில் பழங்குடியினரின் படிப்பறிவு 59% உள்ளது. இதில் வந்து பெண்களின் படிப்பிரிவு 49.4%. இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பழங்குடியினரோட விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பெற்றவங்களை வந்து 54.3%. அதில் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 46.8% இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தாக்குதலின் 20வது நினைவு தினம், தலைவர்கள் அஞ்சலி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த 2001 லக்ஷரே துய்பா ஜெய் ஏ முகமது அமைப்பைச் சேர்ந்த 5 பயங்கரவாதிகள் வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்துகிறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் ஒரு 9 பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு வந்து மலரஞ்சலி செலுத்தி நினைவஞ்சலியை வந்து நேற்று அதுக்கான நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்குது. பொதுத்துறை வங்கிகளில் 41177 காலி பணியிடங்கள் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. நாட்டில் மொத்தம் 12 பொதுத்துறை வங்கிகள் உள்ளன. இவற்றில் வந்து December 1st நிலவரப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8,05,986 அதிகமான பணியிடங்கள் உள்ளன. ஸோ இதில் மொத்தமாக நிரப்பினது போக இப்போ வந்து 41177 பணியிடங்கள் வந்து காலியாக இருப்பதாக வந்து பேசியிருக்காங்க. இன்று தொடங்குகிறது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான ஹாக்கி போட்டி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டி வந்து வங்கதேசத்தில் வந்து டாக்கா நகரில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து தொடங்குகிறது. இதில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் வந்து தென்கொரியா வந்து சந்திக்க இருக்கிறாங்க. டேவிட் வார்னர் ஹலோ மேத்யூவுக்கு ஐசிசியின் சிறந்த வீரர் வீராங்கனை விருது அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசிசியின் நவம்பர் மாதத்துக்கான சிறந்த வீரருக்கான விருது ஆஸ்திரேலியாவுடைய டேவிட் வார்னருக்கும், சிறந்த வீராங்கனைக்கான விருது வந்து மேற்கிந்திய தீவுகளைச் சேர்ந்த ஹலோ மேத்யூஸ்க்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. காமன்வெல்த் பழுதூக்குதல் இந்தியாவுக்கு 3வது தங்கம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காமன்வெல்த் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அஜய் சிங்,
ஆடவருக்கான 81 கிலோ பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து 3வது தங்கமாகும், இந்த போட்டியில் வந்து 3வது தங்கமாகும். அடுத்து ஜின்பிங் புதின் காணொலி முறையில் நாளை பேச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சீன அதிபரான ஹி ஜின்பிங்கும் ரஷ்ய அதிபரான புதின் இவங்க ரெண்டு பேரும் இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து காணொலி வாயிலாக வந்து புதன்கிழமை வந்து ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. அடுத்து யுஏஇ பட்டத்து இளவரசர் இஸ்ரேல் பிரதமர் சந்திப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் பிரதமர் நப்டலி பென்னட்டும் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சந்தித்து பேசியிருக்காங்க. இரு நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவு கடந்த ஆண்டு ஏற்பட்டதற்கு பின்னர் முதல் முறையாக இந்த சந்திப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 25 மொழிகளில் தொல்காப்பியம், மொழிபெயர்ப்பாளர்களுக்கு செம்மொழி நிறுவனம் அழைப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை வந்து 10 இந்திய மொழிகளிலும் 15 உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்க செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் வந்து ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் போன்றவற்றில் வந்து இருக்குது. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 மொழிகளை வந்து இது மொழிபெயர்ப்பிற்கான ஏற்பாடுகள் வந்து செம்மொழி நிறுவனம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது உலக புகழ்பெற்ற ஒளியன் அதாவது பினோலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞரான டேனியல் ஜோன்ஸ் வந்து தொல்காப்பியரின் ஒளியன் கோட்பாட்டை கண்டு மிகவும் உயர்ந்து பாராட்டியிருக்காரு. தலை சிறந்த இந்திய மொழி அறிஞரான ஏகே ராமானுஜன் வந்து பார்த்தீங்கன்னா மொழியியல் பேரரசன் என்று தொல்காப்பியத்தை வந்து புகழ்ந்து போட்டிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பெருமை வாய்ந்த மொழி வந்து கிட்டத்தட்ட 125 மொழிகள் வந்து மொழிபெயர்க்க இருக்கிறாங்க. பிரபஞ்ச அழகியாக இந்திய பெண் ஹார்னஸ் சாந்து தேர்வு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் நாட்டில் நடைபெற்ற 70வது இந்த மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 70வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் வந்து இந்தியாவைச் சேர்ந்த ஹார்னஸ் சாந்து அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ இது வந்து 21 ஆண்டுகள் கழித்து இவங்க வந்து இந்த பட்டத்தை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1994 சுஷ்மிதாஸ் என்னும் 2000 ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாரா தத்துவம் வந்து இதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம். இப்பொழுது சுரேஷ் அகாடமியில் TNPSC குரூப் 2 குரூப் 2A க்கான 75 நாள் சிறப்பு வகுப்புகள் ஆரம்பம் நாள் 19/12/2021. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை.